मॉर्निंग फ्रेंड्स, क्लास 10 यूनिट 5 क्वाड्रेंट ज्योमेट्री ला एक्सरसाइज 5.3 ला 8th सम பார்க்க போறோம். 8th सम பாருங்க, a cat is located at the point -5, -6, -4 in xy plane. A bottle of a milk is kept at 5, 11. The cat wished to consume the milk traveling through shortest possible distance. Find the equation of the path it needs to take its milk. அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. கேட் இஸ் லொக்கேட்டட் அட் அ பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மில்க் இஸ் கெப்ட் அட் அ பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன் எக்ஸ்ஒய் பிளேனில், நான் இது எக்ஸ்ஒய் பிளேன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, கேட் இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னது, -6, -4. அப்போ இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மில்க் பார்த்தீங்க அப்படின்னா 5, 11. திஸ் இஸ் அ ஃபஸ்ட் குவாட்ரண்ட், ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேட்டு இங்கே இருக்குது, மில்க் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த கேட் இந்த மில்க்கை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு லைன் கிடைக்குமாப்பா. ஸோ இந்த லைனோடைய ஈக்குவேஷன், அதாவது இந்த பாத்தோடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுடைய அந்த பாத்தோடைய ஈக்குவேஷன் கேட்குறாங்க, ஓகேவா? புரியுதா கான்செப்ட்டு? ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன பாயிண்ட் பார்க்க கொடுத்துருக்காங்க, 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 பாயிண்ட் ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் தட் இஸ் பாத், ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன் என்னது இங்கே நமக்கு, ஏபியா தான் வந்து என்னது, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுடைய ஈக்குவேஷன் தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏ வந்து என்னது, -6, -4 அண்ட் பி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5, 11, ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் ஏபி தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் AB is 2 point formula. என்னது, y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. ஸோ இதில் அப்ளை பண்ணுங்க, திஸ் இஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ அப்ளை பண்ணுங்க. y மைனஸ் ஒய் ஒன்னோட வேல்யூ என்னது, இப்போ நமக்கு -4, ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்குது ஒரு மைனஸ், ஓகேவா? -4. ஒய் டூ என்னது, 11 - -4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ -6 டிவைடட் பை எக்ஸ் டூ வந்து 5 - -6, ஓகேவா? ஸோ இப்போ ஒய் -(-4) டிவைடட் பை 11 - -4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் -(-6) டிவைடட் பை 5 - -6, ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஒய் +4 டிவைடட் பை 11 + 4 15 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் +6 டிவைடட் பை 11 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒய் +4 டிவைடட் பை 15 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் +6 டிவைடட் பை 11. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 11 இன்ட்டு ஒய் +4 இஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு எக்ஸ் +6. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், 11 into 4, 44. இங்கே 15x. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15 into 6, 90, ஓகேவா? ஸோ இப்போ இங்கே x வந்து பாசிட்டிவ்ல, எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால நான் ஒய் குவாடினேட்டை அந்த சைடு கொண்டு போயிடுறேன், ஓகேவா? இதை அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ இப்போ என்ன வரும், 15x + 90 - 11y - 44 = 0. அப்போ 15x - 11y இங்கே 90 44 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன சப்ராக் பண்ணிங்க அப்படின்னா 46, ஓகேவா? தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் அ பாத், ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் ஏபி இஸ் என்னது, 15x - 11y + 46 = 0. புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ 9th சம் பாருங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் அண்ட் ஆல்டிடியூட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி த்ரூ ஏ வேர் த வேர்டிசஸ் ஆர் ஏபி அண்ட் சி இஸ் கிவன், ஓகேவா?
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கப்பா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் அண்ட் த ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க, ஏபிசின்றது ஓகேவா. ஹியர் ஏடின்றது ஆல்டிடியூட் அண்ட் ஏஇன்றது மீடியன். இது வந்து நானாக தான் எடுத்துக்கேன் ஓகேவா. ஏடி அண்ட் ஏஇ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஈக்குவேஷன் ஆஃப் த ஏடி அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஏஇ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா. ஸோ நமக்கு மீடியன் தான் தெரியும்லப்பா. அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஏஇன்றது மீடியன். மீடியன் அப்படின்னா இந்த ஈன்ற பாயிண்ட் எப்படி இருக்கும், அதாவது இந்த ஈன்ற பாயிண்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிசியாக இருக்குமா. இந்த இ வந்து பியை டூ ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுமாப்பா. இங்கே டயக்ராம் பார்க்காதீங்க, பட் மீடியனுடைய ப்ராப்பர்ட்டி என்னதுப்பா, இந்த மீடியன் ட்ரா பண்ணும்போது இந்த மிட் பாயிண்ட்டு தான், இந்த ஈன்ற பாயிண்ட் வந்து பிசியோடைய மிட் பாயிண்ட்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த இ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். அண்டு இ ஏ தெரியும், டூ பாயிண்ட் ஃபார்முலா வச்சு ஆல்டிடியூடா சாரி மீடியனுடைய ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு பண்ணலாமா? ஓகே. ஸோ கிவன் வேர்டிசஸ் என்னப்பா கொடுத்துருக்காங்க, இந்த வேர்டிசஸ் ஆர் ஏ 6.2 அண்ட் பி மைனஸ் 5.-1 சி 1.9 ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, ஏடின்றது ஆல்டிடியூட் ஓகேவா, ஏஇன்றது மீடியன் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வி வாண்ட் டு ஃபைண்ட் த பாயிண்ட் இ. ஸோ இப்போ ஈன்றது பார்த்தீங்க அப்படின்னா, இ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. ஸோ இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசின்னா நமக்கு ஃபார்முலா என்னப்பா தெரியும், எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ டிவைடட் பை டூ, ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ டிவைடட் பை டூ. ஸோ பின்ற பாயிண்ட் எழுதிக்கிங்க, மைனஸ் 5.-1 அண்டு சி பாயிண்ட் 1.9. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ. ஸோ புட் த வேல்யூஸ் ஃபார் திஸ் ஃபார்முலா, என்னது மைனஸ் 5 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 கமா மைனஸ் 1 ப்ளஸ் 9 டிவைடட் பை 2. ஸோ இப்போ என்ன வரும், மைனஸ் 4 டிவைடட் பை 2, ஹியர் 8 டிவைடட் பை 2. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 2 0 2 2 0, இப்போ மைனஸ் 2 ப்ளஸ் 4. ஸோ த பாயிண்ட் இ, த பாயிண்ட் இன்றது என்னப்பா கிடச்சிருக்கு, மைனஸ் 2.4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ஏ பாயிண்ட்டு நமக்கு என்னது, ஏ தெரியும் இ தெரியும். அப்போ ஏ வந்து 6.2, இ பாயிண்ட் வந்து மைனஸ் 2.4. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல்டிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. தேர் ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் ஏஇ இஸ் ஈக்குவல் டு 2 பாயிண்ட் ஃபார்முலா. என்னது நமக்கு ஏஇ இஸ் 2 பாயிண்ட் ஃபார்ம்ல என்னதுப்பா நமக்கு, ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ இந்த ஃபார்ம்லால நம்ம அந்த பாயிண்ட்டை அப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ ஏ பாயிண்ட் பார்த்திங்கன்னா 6.2, இ பாயிண்ட் வந்து மைனஸ் 2.4. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ. அப்ளை பண்ணுங்கள், ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோட வேல்யூ 2 டிவைடட் பை ஒய் டூ என்னதுப்பா 4-2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். அப்போ எக்ஸ் ஒன் என்னது 6 டிவைடட் பை எக்ஸ் டூ வந்து மைனஸ் 2-6 ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஒய் மைனஸ் 2 டிவைடட் பை 4-2, 4லேருந்து 2 செப்பரேட் பண்ணிங்க 2, எக்ஸ் மைனஸ் 6 மைனஸ் 2-6 ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 8 ஓகேவா. ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 8 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6. ஸோ மைனஸ் 8 இன்ட்டு ஒய் மைனஸ் 8 ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 2 16, 2 இன்ட்டு எக்ஸ் 2x மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 6 12 ஓகேவா. ஸோ ஹியர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஸோ மைனஸ் 8y-ன்றதை நம்ம அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ 2x-12 ப்ளஸ் 8y-16 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ 2x ப்ளஸ் 8y
minus 12 minus 16 add பண்ணும்போது minus 28 equal to 0. Here, see, இங்கே பாருங்க நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, these are multiples of 2 இருக்கு. So, இப்போ நான் divided by 2 போட்டீங்க அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்கும், x divided by 2 போடும்போது 2 by 2ன்றப்ப கேன்சல் ஆகும். x இங்கே 4y minus 14 equal to 0 அப்படின்னு கிடைக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, therefore, equation of a median, equation of a median is, median, AE is, என்னது பக்கடச்சிருக்கு, x plus 4y minus 14 equal to 0, அப்படின் கடச்சிருக்கு. இப்போ நம்ம median உடைய equation மட்டுதான் கண்டுபிச்சுக்கும். Next, என்ன கண்டுபிக்கும்னா, altitude find out பண்ணும். Okay, வா? நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டிடியூட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல்டிடியூட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டு ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட். ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ நல்லா கவனிங்க, ஏடி தான் நம்ம வந்து ஆல்டிடியூட்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ ஹியர் ஃப்ரம் த டயக்ராம்லேருந்து நம்ம பாருங்க, ஏடி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசிஆப்பா. ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதலாம், ஏடி, ஏடின்றது ஆல்டிடியூடாக இருக்குது. ஸோ இப்போ ஏடி இஸ் ஆல்டிடியூட் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா? ஸோ இப்போ இதிலேருந்து அதாவது ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசியாக இருக்கா, ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசியாக இருக்காப்பா. அப்போ ரெண்டுதும் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி சொல்லலாம், ஸ்லோப் ஆஃப் ஏடி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு சொல்லலாமா? ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏடியை எம் ஒன்னு வச்சுக்கோங்க, ஸ்லோப் ஆஃப் பிசியை வந்து எம் டூன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே நமக்கு மைனஸ் ஒன்னு வரணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏடிக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு டி பாயிண்ட்டு தெரியாது, பட் பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா பி அண்ட் சி ஆர் கிவன். ஸோ இப்போ பிசி பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம ஸ்லோப் ஆஃப் பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம எம் ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்லோப் ஆஃப் பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? இப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி, நமக்கு ஸ்லோப் ஆஃப் பிசினா 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன பண்ண, நமக்கு 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஓகேவா? ஸோ இப்போ பி பாயிண்ட் என்னது, மைனஸ் ஃபைவ் கமா மைனஸ் ஒன், சி பாயிண்ட் ஒன் கமா நைன். அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் ஒன் இது திஸ் இஸ் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ. அப்ளை பண்ணுங்கள் எக் ஒய் டூ என்னது நைன், மைனஸ் ஒய் ஒன் வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று டிவைடட் பை எக்ஸ் டூ என்னது ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், நைன் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும், டென் டிவைடட் பை சிக்ஸின்னு கிடைக்குமா? ஓகேவா? ஸோ இப்போ டென் டிவைட் பை சிக்ஸ் அப்படின்னா கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைவ் பை த்ரீன்னு வரும். ஸோ இப்போ எம் டூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபைவ் பை த்ரீ. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு என்ன தெரியும், எம் ஒன் இன்ட்டு எம் டூ மைனஸ் ஒன்று. ஸோ இப்போ எம் ஒன் தான் நமக்கு தெரியாது, அதாவது ஸ்லோப் ஆஃப் ஏடி தான் நமக்கு தெரியாது. இன்ட்டு எம் டூ என்னதுப்பா நமக்கு, எம் ஒன் வேணும் அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதலாம், மைனஸ் ஒன் பை எம் டூ அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ எம் ஒன் இன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் டிவைடட் பை எம் டூ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபைவ் டிவைடட் பை த்ரீ. ஸோ இது நம்ம ரெசிப்ரோக்கில் போடும்போது என்ன வரும், எம் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை ஃபைவ்னு வந்துருமா? ஸோ இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏடி பார்த்தீங்க அப்படின்னா எம் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை ஃபைவ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப்பு தெரியும் அண்டு இந்தது பாயிண்ட் ஏ தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம்லாம் தெரியும். ஓகேவா? அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏடி எம் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை ஃபைவ், ஏன்ற பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ சிக்ஸ் கமா டூ. அப்போ ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது, ஈக்குவேஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆன் ஆல்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா நமக்கு, ஏடி இஸ்
y minus y1 equal to m into x minus x1. So this is x1, y1. M க்கு பதிலாக நமக்கு minus 3 by 5. So apply பண்ணுங்க y minus 2 is equal to minus 3 by 5 into x minus x1 ஓட வேல்யூ 6. ஓகேவா? இந்த 5 இங்கே நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும்? 5 into y minus 2 equal to இந்த minus 3 into x minus 5. உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 5y minus 10 இங்கே minus 3x plus 18. So இங்கே coefficient of x negative இருக்கு. So இந்த டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். So அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5y minus 10 plus 3x minus 18 equal to 0 அப்படின்னு வருதா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3x plus 5y minus 10 minus 18 ஆட் பண்ணும்போது minus 28 equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல்டிடியூட். தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் அண்ட் altitude AE is 3x plus 5y minus 28 equal to 0. And அப்புறம் என்ன பண்ண கேட்டிருக்காங்க equation of the median என்ன find out பண்ணோம் AE is x plus 4y minus 14 equal to 0. ஸோ அப்போ நம்ம அவங்க கண்டுபிடிக்க சொன்னது கண்டுபிடிச்சிட்டோமாப்பா. ஸோ தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ். கிளியரா?